வணக்கம். வாஸ்து கற்றுக்கொள்ள விரும்பி இத்தலத்திற்கு வரும் உங்களை வருக என வரவேற்கிறேன். இப்போது பலரும் வாஸ்துவின் அடிப்படையை தெரிந்து கொண்டு மேலே பலன் கூற வேண்டும். எப்படி என்றால், நாம் அடிப்படை விஷயமான எட்டு திசைகளையும் அதற்குண்டான பெயர்களையும் தெரிந்து கொண்டால்தான் மேலே சொல்வதற்கும் நாங்கள் வாஸ்து சொல்லி தரும்போது எந்த திசைக்கு எந்த பொருள் என்பதை பற்றியும் நீங்கள் விவரமாக அறிய முடியும். அதாவது வாயு மூலையில் குளி இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்று நாங்கள் வாஸ்து சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பலருக்கும் வாயு மூளை என்றாலே எது என்று தெரியாது. தெரிந்தவர்களுக்கு தெரியலாம். ஆக ஆரம்ப நிலையிலிருந்து இந்த வீடியோவை போடுவதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று திசையிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தரும்போது இந்த கலையை நிறைய பேர் இலவசமாகவே கற்றுக்கொள்ள முடியும். வெளியிடத்தில் சென்று சொல்லாவிட்டாலும் தங்கள் வீடுகளில் இருக்கும் தவறுகளை திருத்திக் கொள்ள மிக ஏதுவாக இருக்கும். பொய் மந்திரங்கள் இல்லாமல், தந்திரங்கள் இல்லாமல் உண்மையான பஞ்சபூத அடிப்படை வாஸ்துவை மட்டுமே இங்கே கற்றுத்தரப்போகிறேன். இது மட்டுமே எனக்கு திருப்தியான வாஸ்து முறை. கடல் போன்ற சாஸ்திரங்கள் இருந்தபோதும் அதில் கடுகளவுதான் பெரியோர்கள் நமக்காக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானது பஞ்சபூதங்கள் வாஸ்து முறை. ஜோதிடக்கலையை விட இந்த பஞ்சபூதங்கள் வாஸ்து முறை என்னை மிகவும் கவர்ந்தது. ஏனென்றால் இந்த 15-17 வருடங்களாக இதே வேளையாக நான் வெளியில் சென்று வாஸ்து பார்க்கிறேன். நான் கற்ற வாஸ்து முறை அப்படியே 100%க்கு 90% பொருந்தி வருகிறது. பல இடங்களில் காணும்போது பஞ்சபூதங்கள் வாஸ்து முறையில் சரியாக அமைவதாலே இந்த சாஸ்திரத்தை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டு நிறைய பேர்களுக்கு சொல்லி நல்ல பெயர் எடுத்துள்ளேன். நிறைய பேர் இந்த சாஸ்திர முறையை விரும்பி கேட்டதால் இந்த வீடியோவுக்கு வருகிறேன். இப்போது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு 4 திசைகள் சாதாரணமாக எல்லோரும் அறியலாம். அதேபோல் 8 திக்கு எண்ணும்போது இப்போது வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு மூலையானது ஈசான்யம் என்ற பெயரில் வழங்கப்படும். வடகிழக்கு சனி மூலை என்றும் சொல்வார்கள். இந்த வடகிழக்கு மூலைக்கு ஈசான்யம் என்ற பெயர். அதேபோல் வடமேற்கு மூலை, மேற்குக்கும் வடக்குக்கும் இடைப்பட்ட இடத்தை வடமேற்கு என்று சொல்லலாம். இதை மேற்கு வாயு மூலை, வடக்கு வாயு மூலை என சொல்வார்கள். மொத்தத்தில் இது வாயு மூலை. அதேபோல மேற்குக்கும் தெற்கிற்கும் இடைப்பட்ட இடம் தென்மேற்கு. இந்த தென்மேற்கு மூலையானது குபேர மூலை என்று பழக்கத்தில் சொன்னாலும் பால் மூலை, பழனி மூலை என்றெல்லாம் சொல்வார்கள். இதற்கு பெயர் குபேர மூலை, நிருதி மூலை என்று வைத்துக் கொள்வோம். அதேபோல அக்னி மூலை. இந்த அக்னி மூலையானது கிழக்குக்கும் தெற்கிற்கும் இடைப்பட்ட இடம் அக்னி மூலை. இதை தெற்கு பாகத்துக்கு தென்கிழக்கு தென் அக்னி மூலை என்றும், கிழக்கில் தென்கிழக்கு அக்னி மூலை என்றும் சொல்லலாம். இந்த அக்னி மூலையானது சமையல் செய்யவும் அக்னி போடவும் ஏகப்பட்ட பேர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக சாஸ்திரத்தை மறுப்பவர்கள் கூட இந்த அக்னி மூலையில் தான் வீட்டில் அடுப்பு வைக்கின்றார்கள். கேட்டால் எல்லோருமே அந்த மூலையில் தான் வைத்திருக்கிறார்கள், நானும் வைத்திருக்கிறேன் என்பார்கள். ஆனால் அப்படியல்ல. அக்னி மூலையில் அக்னி இடுவதே சாஸ்திரத்தில் சிறந்தது. ஆக சாஸ்திரம் இல்லை என்று சொல்பவர்கள் கூட தங்கள் வீட்டில் கடைபிடிக்கிறார்கள் என்றால் அவர்களின் வியாக்கியானத்தை நீங்கள் கேட்கக்கூடாது என்பது அர்த்தம். சாஸ்திரம் என்பது நமது பெரியோர்களால் நல்ல முறையில் பயன்படுத்த சொல்லி நமது வாழ்க்கை நன்றாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் கற்றுக் கொடுத்தது. இதை தர்க்கம் பண்ணாமல் நாம் பரிசீலிப்பதால் நமக்கு எந்த செலவோ நஷ்டமோ இல்லை. சொல்லப்போனால் போகிற வாழ்க்கை பாதையில் கல்லும் மேடும் இல்லாமல் பாதை சுமூகத்தாக சென்றால் நமது பயணம் சரியாக இருக்கிறதல்லவா? அதே போலத்தான் வாஸ்துப்படி வீடுகள் கட்டும்போது நமது பயணம் சிறப்பாக இருக்கும். அதற்காக வாஸ்துப்படி வீட்டை கட்டிவிட்டு வீட்டிலேயே தூக்கம் போட்டு கொண்டிருந்தால் பணம் கொட்டுமா என்று நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள். ஐயா, நிறைய பேர் அப்படி கேட்கும்போது நல்லதுதான், கல்வியை கற்றுவிட்டு தூங்கி கொண்டிருந்தால் அந்த கல்வி நமக்கு செல்வம் போடுமா,
நமது முயற்சியை நாம் தொடரும்போது வெகு இலவாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த சாஸ்திரங்கள். ஆக இந்த சாஸ்திரத்தை விரும்பி நம்பி வருபவர்கள் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். எனக்கு அறிந்தவரை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். ஆக இந்த திசைகளை நன்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் வரும் வீடியோக்களுக்கு இந்த திசைகள் ரொம்ப முக்கியம். இதுவரை பொறுமையாக பார்த்தீர்கள், இதை 4 பேருக்கு அனுப்பி இந்த முன்னேற்றத்திற்கும் உதவுங்கள். மிகவும் நன்றி, வணக்கம்.